எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல கேரளா ஸ்டைல்ல ஒரு மீன் குழம்போ வாழையில மீன் அவியலும் தான் செய்ய போறேன். அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க குயிக்கா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தலாம். ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் வச்சிருக்கேன். மல்லி தூள் 2 ஸ்பூன் வச்சிருக்கேன். சீரக தூள் வந்து 1/2 ஸ்பூன் தான் வச்சிருக்கேன். ஏனா ஸ்மெல் அதிகமா இருக்க கூடாதுன்றதனால 1/2 ஸ்பூன் வச்சிருக்கேன். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் வச்சிருக்கேன். கொடம்புளி அப்படினு சொல்வாங்க, கேரளா புளி, அது வந்து ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். பெருங்காய தூள், தேங்காய் அரைச்சு வச்சிருக்கேன். இதுக்கு வந்து நான் இந்த கவள மீன் தான் எடுத்து வச்சிருக்கேன். கேரளால வந்து மத்தி மீன் தான் ஸ்பெஷல். அது இங்க கிடைக்கல, அதனால நான் சாலா மீன் அப்படிங்கற கவள மீனை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய் தூள், மல்லி தூள், சீரக தூள் எல்லாத்தையும் இதல ஒண்ணா ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பெருங்காய தூள் போட்டுக்கறோம். இந்த புளி வச்சிருந்தோம் இல்லையா, அத கரஞ்சி அதையும் இதல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சு எடுத்துக்க போறோம். இப்போ ஸ்டவ் பத்த வச்சிக்கிறேன். இப்போ வந்து இதல ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கறேன். மிளகு போட்டுக்கறேன். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இந்த விழுதை வந்து நான் இதல போட்டுக்க போறேன். எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி கலந்துக்கிட்டு அதல போட்டுக்கலாம். இப்போ இத ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ நம்ம வந்து சேக்கப் போறோம். தண்ணி ஊத்துடடா. ஊத்துங்க ஊத்துங்க. இப்போ தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊத்திக்கிட்டேன். நான்கிட்ட கேடா, நீங்க தான சேரிங்க. இப்போ இந்த குழம்பு வந்து கொதிக்கட்டும். ஒரு கொதி கொதிச்ச உடனே நான் தேங்காய் பால் ஊத்த போறேன். அதுக்கு அப்புறம் மீனை வந்து தேங்காய் எண்ணெயில லைட்டா வந்து நம்ம லைட்டா ஃப்ரை பண்ணி இதல போட போறோம். ரொம்ப இல்ல, லைட்டா. நான் உங்களுக்கு காட்டுறேன். டேய் உப்பு போட மறந்துட்டோம்டா. உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பா? ஆமா ஆமா, கல்லுப்பு தான் யூஸ் பண்ணனும். வந்து குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ள மீனை அப்படியே போட்டு லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தான் விடணும். அதுக்கு தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் தான், ரொம்ப விடாதீங்க. ஒரே 1 ஸ்பூன் தான் விடுறேன். 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு இந்த மீனை வந்து லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம். டேய் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்க, நீ சாப்பிடணும் ஓகேவா? எனக்கு பிடிக்காது. ஏய் இது கேரளா ஸ்டைல்ரா, தேங்காய் எண்ணெய் விட்டா தான் நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, இத லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு குழம்பு ரெடி ஆன உடனே அதல தேங்காய் பால் கலந்துட்டு இத சேக்க போறோம். அவ்வளவுதான், குயிக்கா ரெடி ஆக போகுது. கல்லு சூடே ஆகல. ஏய் ஸ்டவ் பத்த வைக்க மறந்துட்டேன்டா. ஆ சூப்பர். குழம்புல பச்சை வடைலாம் போயிட்டு எண்ணெய்லாம் நல்லா மேல திரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து நான் தேங்காய் பால் இதல ஆட் பண்ண போறேன். இப்போ வந்து தேங்காய் பால் இதல போட்டுக்கலாம். தேங்காய் பால் இல்ல, தேங்காய் அப்படியே போடுறேன். அரைச்ச தேங்காய் விழுதை வந்து அப்படியே நான் சேர்த்துக்கறேன். இது ஒரு கொதி கொதிச்ச உடனே நம்ம மீனை போட்டு இறக்கிடலாம். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த மீனை எடுத்து இந்த குழம்புல போட்டுக்கலாம். லைட்டாக நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த மீனை எடுத்து குழம்புல போட போகிறேன். இப்போ குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லியை தூவி ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, வாழை இலை மீன் அவியலுக்கு வவ்வால் மீன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். ஒரு கப் அளவு கொத்தமல்லி இலை இதை போட்டுக்கலாம். ஒரு கப் அளவு புதினா இலை இதையும் போட்டுக்கலாம். லெமன் கொஞ்சம் இதில் போட்டுக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக லைட்டாக கரம் மசாலா போட்டுக்கிறேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் இதை போட்டுக்கிறேன்.
தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை நல்லா அடிச்சுக்க போகிறோம். இதில் ரொம்ப தண்ணி விடாமல் அடிங்க, இல்லைனா மசாலா வந்து மீனில் ஒட்டாது. லைட்டாக தண்ணி தெளித்து இதை அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு அரைச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாய், மூணு பச்சை மிளகாவை இதில் நான் போடுறேன். முதல்லே போட்டிங்கன்னா காரம் வந்து அதிகமாக தெரியும் மீனில், அதனால் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டு இதையும் அரைச்சிக்கலாம். பச்சை மிளகாவை ஒன்றும் பாதியமாக தான் நம்ம அரைக்க போகிறோம். இப்போ வந்து இதை வந்து நல்லா மீனில் எண்ணெய் மூசி வெயிட் பண்ணு. இதை வந்து மீனில் நல்லா இந்த மசாலாவை அரைச்சி கலந்துட்டோம். இதை வந்து வாழையிலையில் வச்சு மடித்து நம்ம வந்து பாயில் பண்ண போகிறோம். இப்போ வாழையிலையில் நல்லெண்ணெய் போட்டு தடவிக்கலாம். நல்லெண்ணெயை இந்த வாழையிலையில் நல்லா தடவிடலாம், ஃபுல்லாக தடவிடணும். ஃபுல்லாக தடவிட்டு இதில் இந்த மீனை எடுத்து வச்சு மடிக்க போகிறோம். இதை மடித்து ஒரு நூல் போட்டு கட்டி நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மடிச்சிக்கலாம், வெளியில் வராத மாதிரி நல்லா மடிச்சிக்கலாம். இப்போ இந்த வாழையை மடித்து எல்லாம் கட்டிட்டோம் மீனை. இப்போ வந்து இட்லியில் தண்ணி வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம எடுத்து இதை வச்சிடலாம். ஒரு இலை ஒன்று வச்சுக்கலாம். ஒரு பத்து நிமிஷம் ஆகும், பத்து நிமிஷத்தில் இந்த மீன் நல்லா குக் ஆகிடும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாயில் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பராக வெந்திருக்கு. இதை வந்து பிரித்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான மீன் அவியல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு. புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்களும் இதை சரி ரெடி பண்ணுங்கள் வீட்டில். நம்ம வறுத்து சாப்பிட்றதை விட இந்த மாதிரி அவிச்சு சாப்பிட்றது வந்து ரொம்பவே நல்லது. அதனால் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு ஆரோக்கியமான உணவோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். பாய்.